அனைவருக்கும் வணக்கம். ஒரு கனத்த இதயத்தோடு தான் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். திரு கிரேசி மோகன் அவர்கள், அவருடைய திருத்தகப்பனார் திரு ரங்காச்சாரியார் அவர்களோடு அடியனுடைய இரண்டு உபன்யாசங்களுக்கு வந்திருக்கின்றார். அந்த அனுபவத்தை தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இராமாயணத்தை பற்றி ஒருவரை நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த இராமாயண நிகழ்ச்சிக்கு நிறைவு நாளன்று பட்டாபிஷேகத்தன்று அவர் வருகை தந்தார். அவர் அடியனை பாராட்டி பேச வேண்டும் என்று அழைத்தவுடனே, நான் அன்றைக்கி இராமாயணத்தை பற்றி சொல்கிறப்ப இது ஒரு அவதார நாடகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். அதை வச்சே மேடையில் பேசுகிறப்ப உடனடியாக நாகை மூந்தன் ரொம்ப கரெக்டாக சொன்னார், அவதார நாடகம் என்று. ஆமாம், அது ஒரு ட்ராமா தான். காரணம் என்னென்னு சொன்னால், ராமனை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் ராமா ராமான்னு கூப்பிடுறோம். ராமனுக்கு என்ன இன்ஷியல்? தசரதன் இல்லையா? டி. அதனால் டி ராமா, அதுவே ஒரு ட்ராமா என்று அன்றைய தினம் மேடையில் உடனடியாக அப்படி வாழ்த்தி பேசினார். அதற்கடுத்ததாக, இரண்டாவதாக, மகாபாரதத்தை பற்றி, வில்லிபாரதத்தை பற்றி இதே நாரதகான சபாவில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வருகை தந்தார். அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு இருக்கின்றது, அது அற்புதமானது. அவர் வந்து எல்லா காமெடி ஜோக்ஸ் எல்லாத்துக்கும் மொத்த குத்தகைதாரர். அவர்கிட்ட வந்து அப்படியே, அதாவது கம்பனை பற்றி சொல்கின்ற பொழுது உதாரணங்கள் ஓமைகள் எல்லாம் கை கட்டி கொண்டு வந்து நிற்கும், என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று. அந்த மாதிரி எல்லா காமெடி ஜோக்ஸ் எல்லாமே கிரேசி மோகன் அவர்களுக்கு முன்பாக வந்து கை கட்டி வந்து நின்று என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லும். ஆனால் அன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை இருக்கேன், என் வாழ்க்கையில் எனக்கு மிக கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அன்பர்களே, அன்றைக்கி நான் பேசுகிறப்ப ரெண்டு பாயிண்ட்டை சொன்னேன். அதாவது, மகாகவி பாரதியாருடைய ஒரு பாடலை கோட் பண்ணி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்ற அந்த பாட்டை சொல்லி அந்த வீணையை பற்றி நான் விளக்கமாக சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ அன்னைக்கு அவர் அதை பாராட்டி பேசுகின்ற பொழுது இந்த வீணை என்று சொன்னார். எனக்கு வீணைக்கும் தம்புராக்கும் வித்தியாசமே தெரியாது. அதாவது, நிற்க வச்சா தம்பூரா, படுக்க வச்சா வீணை அப்படின்னு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்பான்டேனியஸாக டகாரன் அடித்து, அதற்கடுத்ததாக அன்றைக்கு பாஞ்சாலி சபதத்திலிருந்து ஒரு, அவர் ட்ராமா ஆர்டிஸ்ட் இல்லையா, அதனால் என்னுடைய ஒரு அனுபவத்தை அவர் வந்தவுடனே சடார் என்று தோன்றியதை நான் மேடையில் பகிர்ந்து கொண்டேன். அதாவது, பாஞ்சாலி சபதம் பேசிவிட்டு இந்த மாதிரி பாஞ்சாலி சபதம் சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். நாகப்பட்டினத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப பாஞ்சாலி சபதம் ட்ராமா போட்டோம். அந்த பாஞ்சாலி சபதம் ட்ராமா போடுறப்ப, நுட்பமாக கவனிங்க, எல்லாம் ஆண்களாக படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், பெண் குழந்தைக்கு எங்கே போவது? அதனால் கொஞ்சம் ஃபெமினின் கிரேஸ் உள்ள பையனாக, ஒரு பொம்பளை ஜாடம் உள்ள பையனாக பாஞ்சாலியாக நடிக்க அப்படி தேர்ந்தெடுத்து, அப்படி பாஞ்சாலியாக அவரை நடிப்பதற்காக ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, துச்சாதனாக நடிக்கிற பையனுக்கும் பாஞ்சாலியாக நடிக்கிற பையனுக்கும் போண்டா டீ குடிக்கிறதுல தகரர். நீ மேடைக்கு வா, கவனிச்சுக்கிறேன்ட்டான். மேடையில் வந்து ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி மேடையில் ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த துச்சோதனா நடிக்கிற பையன் என்ன செஞ்சான், முன்விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பாஞ்சியாலியா நடிக்கிற பையனோட சேலையை, அந்த புடவையை தகார்னு உருவிப்பிட்டான். நாங்கள் எப்படி நிலைமையை சமாளிக்கலாம்? அதாவது, கண்ணன் அருள் செய்தான்னு அவன் கையை வைக்கிறப்ப, அந்த புடவை மேலே கையை வைக்கிறப்ப ஸ்கிரீனை போட்டு கண்ணன் அருள் செய்தான்னு முடிக்கணும். ஆனால் இவன் புடவையை டகார்னு உருவிப்பிட்டான்னு எப்படி நிலைமையை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அந்த பாஞ்சாலியா நடித்த பையன் சொன்னான், கண்ணா, அன்றைய தினம் நீ பாஞ்சாலிக்கு புடவையை வளர்த்து வளர்த்து மானத்தை காப்பாற்றினாய். ஆனால் என்னை இன்றைக்கி ஆம்பளையாவை மாற்றி அரடராயரோடு நிற்க வச்சு மானத்தை காப்பாற்றினாயே மணிவண்ணான்னு சொன்னான் அப்படின்னு நான் சொன்னேன். அதை மேடையில் அவர் வாங்கி பேசுகிறார் பாருங்க. நாகை முகுந்தனுடைய பேச்சில் நடிப்பும் இருந்தது, துடிப்பும் இருந்தது, மேசை அடிப்பும் இருந்தது. டகார்னு அப்படி சொல்லிவிட்டு, இப்போ அவர் அந்த பாஞ்சாலி சபதம் ஃபெமினின் கிரேஸ் உள்ள பையனான்னு சொன்னார் இல்லையா, ஒருவேளை இவர் தான் பாஞ்சாலியாக நடிச்சிருப்பாரோ என்னமோ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேடையில் உடனடியாக சொன்னார். இந்த ஜோக்கை நான் என் நாடகத்தில் பயன்படுத்திக்கலாமா சார்? பாருங்கள், அவர் வந்து ஜோக்கு, அவர் முன்னாடி கைகட்டி நிற்கும், அவர் எங்கிட்ட கேட்குறார், இந்த நகைச்சுவையை, இந்த ஜோக்கை நான் பயன்படுத்திக்கலாமா சார் அப்படின்னு கேட்டார். அப்படிப்பட்ட பரந்த உள்ளம் படைத்தவர், உத்தமமான உள்ளம் படைத்தவர். அவர் நம்மை விட்டு பிரிந்தது என்பது ஏன்னா, அவர் ஒரு ட்ரமேட்டிஷியன். அதனால் ஷேக்ஸ்பியர்லேருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஆஸ் யூ லைக் இட்ல, ஷேக்ஸ்பியர் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான்.
அதாவது டபுள் சூப்பர்லேட்டிவ், அதாவது மோஸ்ட் என்பதே சூப்பர்லேட்டிவ், அன்கைண்டஸ்ட் என்பதே சூப்பர்லேட்டிவ். ரெண்டு சூப்பர்லேட்டிவை பயன்படுத்தி தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னது சகோதரர் கிரேசி மோகன் அவர்களுக்குத்தான் மிகச்சரியாக பொருந்தும் என்று தெரிவித்து, அவர் ரமணாயணம் எழுதினார் அல்லவா, அதில் அந்த முக்தி காண்டத்தை பற்றி எழுதியது ஒருவேளை அவருக்காகத்தானோ இருக்குமோ என்று நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் பதறுகின்றது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் குறிப்பாக மகேந்திரா அவர்களுக்கும் வரதராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்தளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாடிகளும்.